ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவியா தாட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு கப் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக ஆயில், அவ்வளோதான் இந்த டிஷ்க்கு தேவையான ஐட்டம்ஸ். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கருவேப்பிலை கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பேன் வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சே நீங்கள் நல்லா. இது மஷ்ரூமில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது வந்து வெஜிடேரியன்லேயே இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ். இது இது நீங்கள் வந்து இது இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் சும்மா போர் அடிக்கிற டைமில், ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து டயட்டில் இருக்கவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்க்கலாம், ஆனால் வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சில டிஷ்க்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சும்மா ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது நல்லா வந்து வதங்கி வெந்து வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து சூப் கூட அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.